இன்னைக்கு வந்து நம்ம கட்லா மீனை வந்து எப்படி காரசாரமா கிராமத்து ஸ்டைல எப்படி பொறிக்க போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டுடே டிப்ஸ் பார்த்துடலாம். முடி வந்து கருப்பா வளர்றதுக்கு கத்தாழையும் நெல்லிக்காயும் சாறு எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி கருப்பா மாறும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்சது மாவு, மஞ்சள்தூள் கால் டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, நல்லா கோட் பண்ணிக்கலாம். மசாலா கோட் பண்ணி வச்சு நம்ம ஃபைனலாக இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். தேவையான ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையான சேர்த்துங்கள் என்ன வேணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட் பண்ணியாச்சு. இது 1 hour வந்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி, க்ளோஸ் டிஃபன் பாக்ஸில் அடைச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 hour கழித்து எடுத்து பொறிக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் அடைச்சாச்சு, க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 hour கழித்து எடுத்து பொறிக்கலாம். 1 hour ஆயிடுச்சு, நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கோட் ஆயிடுச்சு மீனோட அந்த மசாலாலாம். நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும், காஞ்சது பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ மீன் பொறிக்கலாம். இறக்கி விடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். மீன் பொரிச்சு எடுத்து வச்சு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. ஹோட்டலில் இருக்கிறது மாதிரி நல்லா பீஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நைன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.